இந்த உலகத்துல கடன் பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில கடன், சில பேர் பெத்த கடனு, சில பேர் பில்லிங்க கடனு, சில பேர் வந்து சொத்து கடனு, சில பேர் வந்து கர்மா கடனு, சில பேர் வந்து பித்ரு கடனு, இப்படி ஏகப்பட்ட கடன்கள் உண்டு. கடன் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து என்னைக்குமே வந்து நிம்மதியா வைத்திருக்காது. எவன் எப்போ வருவான், எப்போ எவன் ஃபோன் பண்ணுவான், இந்த மாதிரி ஒரு குழப்பத்தோடவே அந்த மனநிலையோடவே இந்த கடன் இருக்கிறவங்க வாழ்வாங்க. இந்த கடனை தீர்க்கக்கூடிய சில அரிய பதிவுகள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவரை ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த பதிவுகளுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதோடு இல்லைப்போ ஈகோ இது மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஹெட்லைன்ஸ் டிவியோ பார்த்துட்டே இருங்கப்போ. இன்னைக்கு கடனை பற்றி தான் பேச போகிறோம். கடன் வந்து அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமையானா விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 இந்த நேரத்தில் காலையில் எந்திரிச்சு நீங்கள் பல்லு வளைக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையில் போய் கல் உப்பு வாங்கிட்டு வரணுமா. கல் உப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சிருந்தோம். பூஜை அறையில் வச்சுட்டு அந்த கல் உப்பை ஒவ்வொரு வீட்டு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூளை அப்படின்வாங்கள, அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கல் உப்பை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்தோம். உங்கள் வீட்டில் ஒருவேளை 8 மூளை இருக்குது இல்லை 4 மூளை இருக்குது அப்படின்னா அந்த கல் உப்பை ஒவ்வொரு மூளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அங்கங்கே கொட்டி வச்சுருந்தோம். வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய கல் உப்பு கொஞ்சமாக மீறல, அதை கொண்டு போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், அப்படி இல்லாட்டி குடும்பத் தலைவி, கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரும் தண்ணீர் போட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு ஹாலில் ஒரு பெரிய குடுவை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் நறுமணம் வரக்கூடிய மலர்களை போடணும். நறுமணம் வரக்கூடிய மலர்களை போட்டு எங்களுடைய கடன், இத்தனை கோடி கடன் இருக்குது, இந்த கடன்லாம் தீர்த்து எங்கள் வாழ்க்கை நேர்பாதையில் கொண்டு போன இறைவா அப்படின்னு மனதார நீங்கள் வணங்கிட்டு வரும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், எல்லா கார்னர்லேயும் உப்பு வச்சிட்டோம், அந்த உப்பு என்ன பண்ணணும், துடப்பம் படாமல் இருக்கணும். மெயின் துடப்பம் வந்து அந்த உப்பு மேலே படக்கூடாது, ஏன்னா லக்ஷ்மி வாசம் செய்யும் ஒரு இடமாக இந்த உப்பை கருதப்படுகிறார்கள். கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் உப்பு போடுறதே ஒரு பரிகாரமாக வச்சுருப்பாங்க, அந்த உப்புக்கு அவ்வளோ பவர் உண்டா. அதே போல் கடகாரம் கூட பார்த்தீங்கன்னா எல்லா மூட்டையும் உள்ளே வச்சுடுவான், உப்பு மூட்டை மட்டும் வெளியிலே வச்சுட்டு போயிடுவான். உப்பை எடுத்துகிட்டு போனோம்னா தரித்திரம் அப்படின்றாங்க. அந்த உப்பை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அது தரித்திரம், அன்னைக்கிலேருந்து அவனுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது நீங்கள் ஒவ்வொரு மூலையிலும் முதல் வெள்ளிக்கிழமை உப்பை வாங்குறீங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உப்பை வாங்கி அங்கங்கே கார்னரில் வைக்கிறீங்க. கார்னரில் வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் மீதி போன அந்த உப்பை தண்ணியில் போட்டு குளிக்கிறீங்க. குளித்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த கார்னரில் இருக்கக்கூடிய உப்புகள்லாம் நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை வருதில்ல, அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் எல்லாத்தையும் ஒரு கூறாக போட்டு வச்சுட்டு கடலில் நீர்நிலையில் கரைக்கணும். ஒன்று கடற்கரையாக இருக்கலாம், இன்னொன்று ஆறாக இருக்கலாம், இன்னொன்று நதியாக இருக்கலாம், எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் சாக்கடையாக கூட இருக்கலாம். நீர்நிலையில் அதை போட்டு கொட்டிட்டு வந்துடணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அந்த உப்பில் ஏறிக்கும். அந்த ஒரு வாரத்துக்கு உண்டான அந்த உப்பில் அது ஏறும். நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். இப்படி செய்துட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரம், 5 வாரம், எத்தனை வாரத்தில் வேணாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறும். சில பேருக்கு ஒரே வாரத்தில் மாறி இருக்கு. 1 கோடி ரூபா கடன் இருந்தாலும் அதன் கடன் தீர்ப்பதற்குண்டான வழி உங்களுக்கு பிறக்கும். இல்லை ரொம்ப நாள் உங்களுக்கு ஒரு இடத்துல காசு வரல அப்படின்ற பட்சத்திலையும் அந்த காசு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் எவன்கிட்டனா பணம் கொடுத்துட்டு அவன் திருப்பி கொடுக்கலனா கூட அவன் மனது மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டா. இந்த உப்பு அவ்வளோ விஷயங்கள் பண்ணுமா. வீட்டுக்கு ஹாலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் இது எல்லாம் முடிஞ்சு குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதில் நறுமணம் மிக்கக்கூடிய பூக்களை போடணுமா. எல்லா பணக்கார வீட்டிலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் இல்லாட்டி வீட்டு ஹாலில் இல்லை கிச்சனாண்ட ஒரு 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 இது மாதிரி குடுவை வச்சுருப்பாங்க, அதில் தண்ணி ஊற்றிட்டு ஃப்ளவர் போட்டு வச்சுருப்பாங்க. இது நீங்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுது மணி என்பது, கடன் பிரச்சனை என்பது தீர்ந்து பணப்பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் நேர் பாதையில் செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் பலன்கள் உண்டு. இந்த நிறைய பேர் பண்ணி பலன் அடைந்த
பதிவை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். வெறும் 10 ரூபாயில் உங்கள் வாழ்க்கை மாறும் அதிசயம் கடன் பிரச்சனையிலிருந்து. ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் வேறு ஒரு சிறப்பு தகவலோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் சொல்லி விடைபெறுது. நான் கலை மாமணி மேமிகிருதில் நிறைய விஷயம் சொல்லிட்டே இருப்பேன். ஹெட்லைன் ஜிவி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க சொல்றேன் சொல்லிட்டேன்.